சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆலு போண்டா. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஆலு போண்டா செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 2, கடலை மாவு 1 கப், கடுகு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1 துண்டு, சாட் மசாலா 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டேபிள்ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு நம்ம வந்து எண்ணெயை காய வச்சாச்சு. இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் பச்சை மிளகாய், நம்ம 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இஞ்சி நல்லா பொடியை துடுக்கி வச்சுருக்க இஞ்சியை ஆட் பண்ணியாச்சு. ஏன்னா நடுவில் நமக்கு வந்து வாயில் தட்டுப்படாமல் இருக்கிறதுக்காக நல்லா துடுக்கி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம், 1 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயம். ஏன்னா உருளைக்கிழங்கு நமக்கு யூஸ்வலாக வந்து வாய் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சமாக அந்த பெருங்காயம் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. இப்போ வதக்கிறது எல்லாமே நம்ம பண்ணியாச்சு, இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கோம். இந்த மிக்சிங் பவுலில் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வேக வச்சு இது மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக எங்கேயாவது நமக்கு வந்து முழுசாக இருக்குது அப்படின்னா அது நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக விட்டுடணும். அடுத்ததாக இதில் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், கறி மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்ததான் இதில் நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு மிக்ஸர் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து எல்லாமே ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இதை கலந்து விட்டுருக்கோம். கம்ப்ளீட்டாக கையால் கூட நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு இந்த மசாலா கம்பைன் ஆகிற மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். கிட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஹாலிடே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இது மாதிரி குயிக்கான ஒரு ஸ்நாக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. உருளைக்கிழங்கு அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும், கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும். ஸோ குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பால் எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து ஒரு பால்ஸாக பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம வந்து பால்ஸாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து மேல் மாவை ரெடி பண்ணிடலாம். போண்டாக்கான மாவு ரெடி பண்ண போகிறோம். கடலை மாவு நல்லா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கடலை மாவு 1 கப் ஆட் பண்ணிவிட்டு இதில் உப்பு, நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு போட்டிருக்கோம்,
இப்போ இதுலேயும் வந்து உப்பு போட்டுக்கலாம். இதில் ஒரு சிட்டிகை சோடா உப்பு, ஒரு சிட்டிக்கு இந்த மாதிரி சோடா உப்பு நம்ம போடும் போது நமக்கு நல்லா வந்து ஒரு ஃப்ளஃபியாக வந்து நமக்கு எழும்பி வரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு. இங்கே வந்து உருளைக்கிழங்குலேயே போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை எங்கேயும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மசாலாவில் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை எங்கேனாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிடலாம். கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் வந்து தண்ணியாகவே தான் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கரைச்சாச்சு, கட்டி எதுவுமே கிடையாது உள்ள. இப்போ நீங்கள் எடுத்து இப்படி வந்து இப்படி எடுத்து பார்க்கும் போது ஒரு மாதிரி தோசை மாவு மாதிரி, இட்லி மாவு மாதிரி கூட இல்லாமல் அதை விட கொஞ்சம் தோசை ஊற்றுற மாதிரி, இந்த மாதிரி நமக்கு இப்படி எடுத்து நம்ம கீழே விடும் போது நமக்கு இது மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவாக நமக்கு வந்து விடணும். இப்போ நமக்கு நம்மளுடைய பொட்டேட்டோ பால்ஸும் உள்ளே ரெடியாக இருக்குது, நமக்கு மேல் மாவும் ரெடியாக இருக்குது, எண்ணெயும் காஞ்ச ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம நம்மளுடைய போண்டாஸை போட்டுடலாம். சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். எல்லா இடத்துலையும் நல்லா அந்த உருளைக்கிழங்குடைய அந்த பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கடலை மாவில் எல்லா சைட்ஸும் கோட் ஆகியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்லா கோட் ஆகும். இந்த போண்டா வந்து நமக்கு எண்ணெய்க்குள்ளே போடும்போது பெருசாகுங்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் போடாமல் கொஞ்சம் நல்லா கேப் இருக்க மாதிரி போட்டால் தான் நமக்கு வந்து திருப்பி விட ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பார்ட்டி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து உருளைக்கிழங்க நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போ வந்து நீங்கள் வந்து சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த ஜஸ்ட்டு வந்து இந்த கடலை மாவு மிக்சரை நீங்கள் ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து சட்டுன்னு ஒரு ஸ்நாக் ரெடி ஆகிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு செட்டுக்கும் செகண்ட் செட்டுக்கும் நடுவில் இந்த கடலை மாவு திக்காகிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காகிடும், அப்போ வந்து நமக்கு ரொம்ப வந்து அடியில் உடனே நமக்கு வந்து ஒட்டிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த செட்டு போடும் போது ஒரு டீஸ்பூன் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போடும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும் டெக்ஸ்சர். இப்போ நல்ல போண்டாஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு பொன்னிறமாக நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு மட்டும் நீங்கள் சேர்த்துருக்கோம், நீங்கள் வந்து உள்ள வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்மக்கிட்ட ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பொரியல் வீட்டில் ஏதாவது மிஞ்சி இருக்குது, இப்போ வந்து கேரட் பீன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணியிருப்போம், அதெல்லாம் சாப்பிடல அப்படின்னா இந்த மிக்சரோடு சேர்த்து இந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடலாம். நம்ம பண்ணிட்டு இருந்த ஆளு போண்டா பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஹாலிடே டைமில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டை மேக் பண்ணுறேன்.
கமகம செக்மெண்ட்ல பார்த்த இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இல்ல வீட்டுல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த சுவாரஸ்யமான செக்மெண்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது காலை மலர்.